வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய வெப்பர் சேனல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு இரண்டு மூலிகை கொடியினுடைய பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பழம் வந்து ஆண்கள் எடுத்துக்கிறதால் எவ்வளோ நன்மையில் இருக்கும், பெண்கள் எடுத்துக்கிறதாலும் எவ்வளோ நன்மையில் இருக்குது அப்படின்றத இந்த இரண்டு பழத்தை பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பல லட்சம் பணங்கள் கொடுத்து நம்ம வந்து வாங்கினாலும் இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை வந்து வாங்க முடியாத நண்பர்களே, அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து கொட்டி கொட்டி கிடக்கு நண்பர்களே. இந்த இரண்டு பழம், இந்த இரண்டு பழம் வந்து என்னென்ன பழம், இந்த பழத்தை சிறு வயதில் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போத்தே எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பார்க்கக்கூடிய பழம் பூனா புடுக்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, குரங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூக்குச்செளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பல பெயர்கள் உண்டு. இதில் பூக்கக்கூடிய பூ வந்து எந்த ஒரு கண்ணியுமே வந்து மயக்கக்கூடிய தன்மை இந்த பூக்கு இருக்கு நண்பர்களே. காலையில் அந்த பூவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக செயல்படுமா. இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து கீழே வந்து வரிசையாக வெள்ளை வெள்ளையாக, அதுக்கு மேலே அப்படியே கோடு கூட வெள்ளை வெள்ளையாக வச்சு, உள்ளே ஒரு கலர் வச்சு, அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி வச்சு, அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி வச்சு, அவ்வளோ ஒரு பிரகாசமாக வந்து பூத்து எந்த ஒரு பெண்ணையும் வந்து கவரக்கூடிய தன்மை இந்த பூக்கு இருக்கிறன்பே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பழத்தை வந்து இந்த கொடி எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து காய்ச்சி இந்த பூக்கு பிறகு இதெல்லாம் ஊர்ந்த பிறகு இந்த பழத்தை வலை போட்டது மாதிரி எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து பாதுகாத்து வச்சுருக்கு பார்த்தீங்களா. அந்த பழத்தை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய பழமுங்க இந்த பழம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி லைட்டாக உடைச்சிங்கன்னா இதுக்குள்ளே இப்போ வந்து இது வந்து பிஞ்சு காயாக இருக்குது. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா பழமாயிரும் சரிங்களா. அந்த பழத்தை நம்ம வந்து எடுத்து எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி நல்லா அதிகரித்து நம்மளுடைய உடம்பில் நல்லா குளிர்ச்சியாகி எப்படிப்பட்ட சூடாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட அவ்வளோ சூடாக இருந்தாலும் அந்த சூடத்தை வந்து தணித்து நம்மளுடைய உடம்பை அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்கிறக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குன்னே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் இந்த பழம். இந்த பழத்தை வந்து அந்தந்த சீசன் டயத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளவோ விலை கொடுத்து வாங்கி எத்தனையோ பழங்களை வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் விலை ஏறிடுச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராட்சை கிராப்பிக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், இப்படி ஒவ்வொரு பழங்களுடைய விலைகளும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இயற்கையாக நம்ம வீட்டு ஓரமாக ரோட்டு ஓரமாக தரிசு நிலங்களில் தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் கம்மா குலை குட்டம் இந்த மாதிரி ஊரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கருவல் அந்தந்த மரங்களில் வந்து கொடி கொடியாக படர்ந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக காணப்படக்கூடிய பழந்தாங்க இந்த பழம். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பு சுவையும் இருக்கும், புளிப்பு சுவையும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரண்டும் சேர்த்து சாப்பிடல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பழத்தை வந்து பல்லு இல்லாதவங்க சுவைத்து கடித்து கொஞ்சம் சாப்பிட இல்லை அப்படின்னா இந்த பழத்தையே எடுத்து தண்ணியில் கலக்கி லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஐஸ் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்து மண்பானையில் உள்ள தண்ணி எடுத்து இந்த பழத்தை ஒரு அஞ்சாறு பழத்தை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு கலக்கி நீங்கள் வந்து எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். உடம்பு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதனுடைய இலையை பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த இலையில் மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னா நண்பர்களே இருக்கு நண்பர்களே. பல கீரைகளை நீங்கள் வந்து சாப்பிடுவது போலயே இந்த கீரையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம், தவறே கிடையாது. இந்த கீரையிலையும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் நச்சுக்கள் கிருமிகள் வெளியேற்றுவது, இரும்பு சத்து அதிகரிக்கிறது. இந்த இலையுமே நம்ம வந்து சாப்பிடலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த கொடியை வந்து நல்லா பார்த்துங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து போதுண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த முள்ளில் போய் அந்த மரத்தில் வந்து அணைகள் வந்து பிடிச்சி கேஷ் பண்ணுறதுக்கு இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இரவனால் படைக்கப்பட்டதுங்க. எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குன்னு அங்கே இங்கே கேட்ச் பண்ணி அப்படியே பின்னி எந்த மரமாக இருக்கட்டும், முள் வெளியாக இருக்கட்டும், கம்பி வெளியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம மாடி மொட்டை மாடியாக இருக்கட்டும், எதில் போனாலும் இதை அப்படியே வந்து பின்னுறதுக்கு
அது ஒரு நரம்பு மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து பிக்கிறதே ரொம்ப கஷ்டமுங்க. இதை இப்படி பாருங்கள், இப்படி இழுத்தா கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காகவும் அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்கும். கம்பி போல் இருக்குங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பழம். இந்த பழத்தை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில் ஸ்கூலுக்கு போயில் ரோட்டு ஓரமாக இருந்திருக்கோம், யாரெல்லாம் பிச்சு எடுத்துருக்கீங்க, இதுவரை யாரெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் வந்து நம்ம போடுற தகவலும் எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது. அடுத்த ஒரு பழத்தை பற்றி, ஒரு முக்கியமான ஒரு பழத்தை பற்றி பார்க்க போகிற நண்பர்களே, இதுவும் வந்து இதுக்கு சமமான பழம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தாங்க டொப்ளிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பாருங்கள் டொப்ளிக்காய், டொப்ளிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அப்படியே ஃபுல் ஊதி தட்டணும் அப்படின்னா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிடுங்கி சிறு வயதில் இந்த இடத்துல காற்று வந்து பூ அப்படின்னு ஊதுனா அப்படின்னா பழுவணும் போல் இப்படி வந்து ஃபுல் ஊதிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தலையிலேயோ கையிலேயோ எங்கேயாவது வந்து இப்படி அடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல டப்புன்னு இப்படி உடையும். பார்த்தீங்கன்னா எப்படி உடையுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க இந்த பழம். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த பழத்தை அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் எல்லாமே வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் கெட்ட ரத்தமாக இருந்தால் அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி நல்ல ஒரு ரத்தமாக, தூய்மையான ஒரு ரத்தமாக வந்து நம்ம உடம்பில் தக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தாங்க இந்த டொப்ளிக்காய் பழம் அப்படின்னு சொல்கிறது. இதற்கு பல பேர்கள் உண்டு, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா, அது மாதிரி உங்கள் ஊரில் எந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்றது நீங்கள் வந்து வருத்தப்படாமல் கவலைப்படாமல் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அந்த பேரை சொல்லி கூப்பிடுவதற்கு, உங்கள் ஏரியாவுக்கு வந்தால் அந்த பேரை சொல்லி கூப்பிடுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த பழத்தை வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒவ்வொரு பழம் எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இதுடைய இலைகள் வந்து மிளகாய் செடி இலை போல் இருக்கும். மிளகாய் செடி எப்படி வந்து இருக்கோ இலைகள் அதே மாதிரி இருக்கும். மிளகாய் செடி பூ எப்படி இருக்கோ அதே மாதிரி இது பூத்திருக்கும். இதோடைய பூ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி பூ போல தான் காணப்படும். அதற்கு பிறகு இந்த மாதிரி சின்னதாக வரும், அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசாக வரும், அதுக்கு கீழே வந்து போக 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 பார்த்தீங்கன்னா பெருசாகி கீழே வந்து பழம் வந்து இந்த அளவுக்கு வந்து பழமாயிருக்கும். பழுத்து அவ்வளோ ஒரு மஞ்சள் கலரில் வந்துடும். இப்போ வந்து இது வந்து காய் கொஞ்சம் பழுத்த பிறகு மஞ்சள் கலரில் வரும். எடுத்து சாப்பிடையில் அவ்வளோ ஒரு சுவையாகவும் இதுவும் இனிப்பும் புளிப்பும் சுவையும் காணப்படும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பழங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துடாமல் வருத்தப்படாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டாத்தான் நம்ம உடம்பில் இருக்கிற 4448 நோய்க்கும் 500,000 மூலிகை நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து மற்ற நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுறது மூலியமாகவும். இதோடைய இலையை வந்து சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம் நண்பர்களே, தாராளமாக சாப்பிடலாம். இதோடைய இலையும் எடுத்து நன்றாக அலசி சுத்தப்படுத்தி நம்ம வந்து நெய்யில் போட்டு நல்லா வதக்கி சாதத்தோட பிணந்தி சாப்பிட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுவும் கீரை வகையைச் சேர்ந்ததான். சாப்பிடையிலையும் நல்ல ஒரு சுவையும் இருக்கும். பழமும் நல்ல ஒரு மருத்துவ குணத்தை பெற முடியும், கீரையும் நல்ல ஒரு மருத்துவ குணத்தை பெற முடியும். சரிங்களா, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய வெப்பரி சேனல் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தமிழில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். பழைய பேப்பர் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் பழங்காலத்தில் உள்ள அனைத்து விதமான மருத்துவங்களையும் நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் வந்து காதாலே கேட்டு அவ்வளோ விஷயங்களும் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் வந்து ஒரு மருத்துவராகலாம். நீங்களும் மற்ற நண்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதை சொல்லி கொடுத்து அதை சரி செய்யலாம். நம்மளுடைய சேனலை ரெக்கல் படை கிளிக் பண்ணி சப்ரேட் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்ஸ் முறையை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ, நல்ல ஒரு தகவலுடன் கண்டிப்பாக வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.